சீன தூதுவரின் வருகைக்காக வவுனியாவில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. கோதுமை மா நிறுவனங்களின் அதிரடி தீர்மானம். சிங்கப்பூரிலிருந்து அவசர அவசரமாக நாடு திரும்பிய ஜனாதிபதி கோட்டாபய. கூப்பன் முறையில் எரிபொருள் வழங்க ஜோசனை முன்வைப்பு. நடுக்கடலில் பாரிய விபத்து, பிரிட்டன் கப்பல் கவிழ்ந்தது. கோவிட் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல். நாட்டில் இன்றும் மழையுடனான வானிலை நீடிக்கும். மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி. சீன தூதுவர் ஹீ ஷென்காங் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்வதை அடுத்து அவரது வருகைக்காக வவுனியாவில் கடுமையான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. சீனாவின் தூதுவர் ஹீ ஷென்காங் சீன தூதரகத்தின் அன்பளிப்பில் யாழ்ப்பாணம் மன்னார் மாவட்ட மீனவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இன்று வடக்கிற்கு விஜயம் செய்துள்ளார். வவுனியாவில் அமைந்துள்ள பன்னி கூட்டப்படைகளின் தலைமையகத்திற்கு இன்று காலை வருகை தந்த அவர் அங்கிருந்து ஜால் நோக்கிய பயணமானார். அவரது வருகைக்காக வவுனியா நகர பகுதி உட்பட பல்வேறு பகுதிகளிலும் வீதிகளிலும் இராணுவம் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டது. கோதுமை மா நிறுவனங்களால் பேக்கரிகளுக்கு வழங்கப்படும் கோதுமை மாவின் அளவு 50% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பல பேக்கரிகள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பெரிய அளவிலான பேக்கரிகளுக்கு கோதுமை மாவை விநியோகம் செய்தாலும் சிறிய மற்றும் நடுத்தர பேக்கரிகளுக்கு கோதுமை மா இல்லாததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோதுமை மாவின் தரத்தில் பிரச்சினைகள் இருப்பதாகவும் தரமற்ற கோதுமை மாவை பயன்படுத்துவதால் பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களை பதப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் பான் தவிர்ந்த ஏனைய பேக்கரி பொருட்களின் விலையை ₹5 முதல் ₹10 வரையில் அதிகரிக்குமாறு பேக்கரி உரிமையாளர்களிடம் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து அவசர அவசரமாக நாடு திரும்பியுள்ளார். சிங்கப்பூரிற்கு சென்ற மறுதினமே நாடு திரும்பி வந்துள்ளார். எனினும் தனது பயணத்தை விரைவில் முடித்துக்கொண்டு நாடு திரும்பியதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி இல்லாத நிலையில் கட்சியின் முன்னணி எம்பிகளுடன் பேசிவிட்டு இன்று காலை நிதியமைச்சர் அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். மேலும் ஜனாதிபதியின் செயலாளரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என ஆளுங்கட்சிக்குள் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளரை பதவி நீக்கம் செய்யாவிடின் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் அமைச்சர் ஷமல் ராஜபக்ஷ நெருங்கிய அமைச்சர்களிடம் தெரிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. நாட்டில் கூப்பன் முறையில் எரிபொருளை வழங்கும் யோசனை ஒன்று நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த யோசனை சிரேஷ்ட அமைச்சர் ஒருவரினால் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடு தற்போதைய டொலர் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ள நிலையில் எரிபொருள் இறக்குமதியின் விலை உயர்வை கருத்திற்கொண்டு இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் என குறித்த அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது இலங்கையில் எரிபொருள் பாவனை அதிகரித்துள்ளமையும் இந்த பிரேரணைக்கு பங்களித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதும் அமைச்சரவை அந்த யோசனைக்கு உடன்படவில்லை. அதேவேளை நாட்டில் எரிபொருள் இறக்குமதிக்கு 1 மாதத்திற்கு 300 மில்லியன் முதல் 400 மில்லியன் வரை செலவாவதாகவும் கொரோனா காலத்தின் பின்னர் நாட்டில் எரிபொருள் பாவனையும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானியாவுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்று டென்மார்க் நாட்டிற்கு சொந்தமான படகுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் இருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கப்பலுடன் மோதிய டென்மார்க்கிற்கு சொந்தமான படகு கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் சுமார் 14 லட்சம் பேருக்கு இதுவரையில் கோவிட் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ் ஏற்றப்பட்டுள்ளது. 20 வயதை கடந்த நாட்டின் எந்தவொரு பிரஜையும் 2வது கோவிட் தடுப்பூசி ஏற்றிக்கொண்டு 3 மாதங்கள் கடந்திருந்தால் பூஸ்டர் டோஸ் ஏற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எந்தவொரு தடுப்பூசி ஏற்றும் நிலையத்திலும் இந்த பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் இதுவரையில் கோவிட் தொற்று கிழக்காகியுள்ள மொத்த எண்ணிக்கை 576,194 என்பதுடன் 14,661 பேர் இதுவரையில் கோவிட் காரணமாக உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் ஓரளவு பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
இலங்கையின் தென்பகுதி வளிமண்டலத்தில் தளம்பல் நிலை உருவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்தறை ஹம்பாந்தோட்டை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் ஓரளவு பலத்த மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கொழும்பு மெனிங் சந்தையில் இன்றைய தினம் மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மரக்கறிகளை கொள்வனவு செய்வதற்கு மக்களிடம் காசு இல்லையெனவும் இதனால் பெருமளவான மரக்கறிகள் சந்தையில் தேங்கி கிடப்பதாக மெனிங் சந்தையின் வர்த்தக சங்கத்தின் தலைவர் எச் எம் உபேஷென தெரிவித்துள்ளார். இதன்படி போஞ்சி, லீக்ஸ், கெரட் மற்றும் கோவா உள்ளிட்ட மரக்கறிகளின் விலையில் சிறிய அளவிலான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பேலியகொட மீன் சந்தையிலும் கடலுணவுப் பொருட்களின் விலையில் சிறிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீன தூதுவரின் வருகைக்காக வவுனியாவில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. கோதுமை மா நிறுவனங்களின் அதிரடி தீர்மானம். சிங்கப்பூரிலிருந்து அவசர அவசரமாக நாடு திரும்பிய ஜனாதிபதி கோட்டாபய. கூப்பன் முறையில் எரிபொருள் வழங்க ஜோசனை முன்வைப்பு. நடுக்கடலில் பாரிய விபத்து, பிரிட்டன் கப்பல் கவிழ்ந்தது. கோவிட் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல். நாட்டில் இன்றும் மழையுடனான வானிலை நீடிக்கும். மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி.